அதிமுகவில் ரெண்டு டீம்களாக பிளவுபட்டு தலைமை பதவியை கைப்பற்ற ஓபிஎஸ் மற்றும் ஏபிஎஸ் இடையே கடுமையான போட்டி நிலவிட்டு வருது. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு கொடுக்க இருக்கு. இந்த விவகாரத்தில் இரண்டு தரப்பையும் பாஜக அனுசரிக்கும் விதமாக நடந்து கொள்வதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதிமுகவில் தலைமை பதவியை யார் கைப்பற்றுவது என்பது தொடர்பாக ஓபிஎஸ் ஏபிஎஸ் இடையே கடுமையான போட்டி நிலவிட்டு வருது. கடந்த ஜூலை 11 தேதி அதிமுக பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட்டியது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டாரு. கட்சியில இருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒருங்கிணைப்பாளரான தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் நடைபெற்ற இந்த பொதுக்குழு செல்லாது என அறிவித்த ஓபிஎஸ் இது தொடர்பாக சட்ட போராட்டம் நடத்திட்டு வராரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாய் இருந்துச்சு. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எல்லா தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதிமுக விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக மேலிடம் இதுவரைக்கும் யாருக்கு தங்களுடைய ஆதரவு என்பதை வெளிப்படையா அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா டெல்லியில சந்திச்சு பேசினாரு. ஆனா ஓபிஎஸ் தரப்பை இதுவரைக்கும் டெல்லி தலைவர்கள் தனியா சந்திக்கல. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ரெண்டு பேரையும் கூட்டா சந்திச்சாரே தவிர தனித்தனியா எந்த தரப்பையும் சந்திக்கல. இதனால அதிமுகவின் இரண்டு தரப்பையுமே பாஜக மேலிடம் சமமா கருதுவதா அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில நேற்று சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சு பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு பேசியது அரசியல் வட்டாரத்துல கவனம் ஈர்ப்பதா அமைஞ்சிருக்கு. இது தொடர்பாக அண்ணாமலை பேசும்போது அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட தொலைபேசி வாயிலா நான் பேசியிருக்கேன். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூடையும் தொலைபேசி வாயிலா பேசின. அவங்க சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை மூத்த தலைவர்களுக்கு டெல்லியில தெரியப்படுத்தி இருக்க அவங்க பேசின பின்னால எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்றோம்னு அண்ணாமலை சொன்னாரு. அதிமுக தொடர்பான வழக்கு இப்ப வரைக்கும் நிலுவையில இருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் பாஜக அதிமுகவின் எந்த தரப்புக்கும் நேரடியா ஆதரவு கொடுக்காத நிலையில அண்ணாமலை இப்ப எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு இருப்பது அரசியல் வட்டாரத்துல முக்கியத்துவம் பெற்றுள்ளது.